ஆய் ஹலோ வணக்கம் நண்பர்களே பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ வந்திருக்கு ஃபஸ்ட் ப்ரோமோவில் வந்து நம்ம ஓல்டு கண்டெஸ்டன்ட் அர்ச்சனா நிஷா ரமேஷ் ரேகா எல்லாம் வந்துருந்தாங்க இல்லையா அவங்க உள்ளே வந்து செகண்ட் ப்ரோமோவில் என்ன பண்ணுறாங்கன்றதை காட்டுறாங்க ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ரியோ அவர்கள் வெறி கொண்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஓடுவார் இந்த கேம் முடிச்சிடலாம் சொன்னார் இல்லையா ரமேஷை பார்த்தோன்னே அப்படி ஒரு ஓட்டம் ஓட்டம் பிடிச்சி ஓடி போய் அக்ட் பண்ணுறாரு இந்த பக்கம் கேபி ஓடி போய் அக்ட் பண்ணுறாங்க அண்ட் நிஷா வந்துட்டு சோம பிடிச்சி நீ ஜெயிச்சது எனக்கு ரொம்ப பெருமைன்ற மாதிரி டைலாக்லாம் பேசி அவர் அப்படியே இமோஷ்னலாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வெளில வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் தாங்க முடியல என்ன பாட்டு வாத்தி ரயிட்டு பாட்டு போட்டுட்டு தலைவர் பாட்டெலாம் போட்டு சும்மாவே எனர்ஜி வரும் அதுக்கு இவங்க ஆடுற ஆட்டத்தை வந்து பார்க்கறதுக்கு தாறு மாறு சூப்பர்யா அப்படிலாம் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க அப்படி சொல்கிற மாதிரி இல்லை நிஜமாக வந்து ரொம்ப சகிக்கலடா திரும்ப இவங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா அன்பு கேங் தான் அங்கே ஆட்டோம் போட்டுட்ருக்காங்க ரம்யா ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்க சோம் அவர்கள் என்ன ஆச்சின்னு தெரியல அர்ச்சனை பார்த்த குதூவலம் போல் அந்த மாதிரி ஒரு ஆட்டம் சோம் டெய்லி மார்னிங் டான்ஸில் கூட இப்படி ஆடினதில்ல அர்ச்சனா அர்ச்சனை வெறிகொண்டு சோமு ரியோ எல்லாம் சேர்ந்து குத்து குத்துனு குத்திட்டு இருக்காங்க பார்க்கவே நமக்கு ஐயையோ ஐயோ உங்கள உள்ள அனுப்பிட்டிங்களே தானே பார்க்கக்கூடாதுன்னு வெளில அமிச்சோம் திரும்ப கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து இதுங்களாம் சேர்ந்து ஒரு பக்கம் கொத்தடிக்க டான்ஸ் ஆடிகிட்டு இருக்க ஆரி ப்ரோவை தனியாக விட்டுருவாங்களே அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ரேகா மேமும் ஆரியை வந்து ஹக் பண்ணி கொஞ்சம் அவருக்கு எனர்ஜி கொடுக்குறாங்க ஸோ இன்னைக்கு எபிசோடில் கண்டிப்பாக அர்ச்சனாவும் நிஷாவும் சரி ரியோ சோமுக்கு வந்து பாலாஜிக்கெல்லாம் இன்னும் ஒரு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் நிஷா வெளில ரம்மியா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த ஷோ வந்து ஸ்கிரிப்டடா வெளில நேரத்துறவா பேசிக்கிறாங்க எல்லாரும் உங்களுக்கு தான் சாப்பாடு வந்துருமாமே ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி கொடுத்துருவாங்களாமே இது ஸ்கிரிப்டட் தானே எப்படி நீங்க அழுறீங்க கிரிசி கிளிசரின் போட்டு அழுறீங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்கறாங்க உள்ள இதெல்லாம் ஸ்கிரிப்டட் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கும்போது தோணுச்சு மக்கள் இவ்வளோ டம்மி கொஷின்லாம் கேட்டிருக்க மாட்டீங்களே நீங்கள் வாங்கின பேரெல்லாம் உள்ளே போய் சொன்னா அந்த பாயிண்ட்லாம் சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் அவங்க ஏற்றி விடுறத வந்து ரொம்ப ஓவர் பில்டப் கொடுக்கறது வந்து கிட்டேயும் நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக ஆன் மைக் இல்லைனாலும் ஆஃப் மைக்கில் வந்து ஆரி பற்றின ஆரியோட ஃபேமஸ் பற்றின விஷயங்கள் எல்லாம் சோம் அவர்களுக்கும் ப்ரியோ அவர்களுக்கும் டிப்ஸாக கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த ப்ரோமை என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க